வணக்கம் வள்ளுவர் வழியில் ஆளுமை புத்தகத்திலிருந்து தற்கால தலைமுறைக்கான நாற்பத்தி ஒன்பதாவது குரல் விளக்கம் முயன்று வெல் குரல் என் அறுநூத்தி பத்தொம்பது அதிகாரம் ஆழ்வினை உடைமை தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் கூலி தரும் குரல் விளக்கம் தெய்வம் நமக்கு உதவ முடியாது போனாலும் முயற்சி நம் உடல் உழைப்பிற்கு ஏற்ற பலனை தரும் தற்கால தலைமுறைக்கான விளக்கம் தலைவிதி என்பது கற்பிக்கப்பட்ட கற்பனைதான் திருவள்ளுவர் அவர்களுக்கு புரியும் விதமாக விதி விதி என்று வெந்து சாகாதே நீ துன்பப்பட வேண்டும் என்று விதி என்ற ஒன்று ஒருவேளை இருந்தால் கூட கொண்ட செயலில் நீ கடுமையாக நம்பிக்கையோடு உழைத்தால் முயன்றால் அந்த விதி கூட புறமுதுகு காட்டி ஓடிவிடும் உழைப்பால் முயற்சியால் இன்பம் வந்து சேரும் என்கிறார் ஒரு உழவன் விவசாயத்திற்காக கிணறு தோண்டுகின்றான் தொண்ணூத்தொன்பது அடிகள் தோண்டி விடுகிறான் தண்ணீர் வரவில்லை விரக்தி அடைந்து தோண்டுவதை நிறுத்தி விடுகிறான் அடுத்து வந்தவன் அதில் ஓரடி தோண்டுகிறான் தண்ணீர் வந்து விடுகிறது இதைத்தான் திருவள்ளுவர் எடுத்துக்கொண்ட செயல் முடியும் வரை நோக்கம் நிறைவேறும் வரை இலக்கினை எட்டும் வரை முயற்சி செய் என்கிறார் குரங்கு ஒன்று விதை விதைத்து தண்ணீர் ஊற்றியதாம் மறுநாள் வந்து பார்த்ததாம் விளையவில்லையே என்று தோண்டியதை எடுத்து பார்த்து திரும்பவும் விதையை விதைத்ததாம் இந்த மனநிலையிலேயே இன்றைக்கு பல இளைஞர்கள் இருக்கின்றனர் ஒரே ஒரு முறை முயற்சி செய்துவிட்டு வெற்றி கிடைக்கவில்லை என்று விரக்தி அடைகின்றனர் இவரின் உதவியும் சிபாரிசும் அன்றே கிடைத்திருந்தால் எனக்கு நல்ல பெற்றோர் அமைந்திருந்தால் எனக்கு சிறந்த ஆசிரியர்கள் பாடம் நடத்தியிருந்தால் புகழ்பெற்ற பள்ளியில் சேர்ந்து படிக்க இடம் கிடைத்திருந்தால் எங்கள் குடும்பத்தில் வறுமை இல்லாத நிலை அன்று இறந்திருந்தால் என தங்களின் வாழ்க்கையை மறு ஆய்வு செய்து தாங்கள் தவறவிட்ட வாய்ப்புகளையும் இழந்த சூழல்களையும் எண்ணி பெருமூச்சு விடுகின்றனர் வாழ்க்கையின் வெற்றி என்பது வெளியில் இருந்து பிறர் தரும் ஆதரவினாலும் சாதகமான சூழலினாலும் மட்டுமே நிகழ்வது அல்ல தொடர் முயற்சி விதியை வெல்லும் நன்றி